ஹலோ வணக்கம், என்னோட கேமிங் அக்காஸ் யூடியூப் சேனலே நான் நம்முடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படி பக்கத்தில் எப்படி கிளிக் பண்ணி வச்சிங்க. இப்போ நம்ம சேனலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆர்ஆர் கேமாக வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லா வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் க்ளோனுடைய கண்டினியூஷன் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த கேம் வந்து நிறைய ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அதுமாதிரி நிறைய பேர் நீங்கள் நிறைய கமெண்டில் நிறைய கேம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற கேம் எல்லாமே வந்து விளையாடப்படும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படியே அந்த பாதி இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். அந்த பாஸ்வேர்டு அந்த டோரை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம். பாஸ்வேர்டை வச்சு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோம். அதுக்காக தான் வந்து கிளம்ப போகிறேன். இப்போது எங்கடா வழியும் காமிக்கல, எந்த வழியில் போகிறதுனு தெரில. அந்த டோரை முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த டோர் உள்ளே நுழைஞ்சா இதெல்லாம் கிடையாது. வேகமாக போகிறேன். பாஸ்வேர்டை வேறு மறந்துட்டேன். மறுபடியும் அந்த லைப்ரரிக்குள்ளே போனால் தான், லைப்ரரி தான் போகிறேன். இப்போது லைப்ரரியில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பாஸ்வேர்டை பார்த்துப்போம். நானே பயங்கரமாக மறந்து போயிட்டேன். நாலு நம்பர் தான்டா, இதோட நான் வச்ச முடியான்னு கேட்குறீங்கன்னா முடியலையே. வந்துட்டேன். அந்த பல்குண்டு முகம் வேறு எங்கே இருக்கான்றது தெரில. வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை பார்த்துப்போம். உஷாராக இப்போலாம் வந்தவொடனே கதவு சாத்திர வேண்டியது. 5471. ஓகேப்பா, பார்த்தாச்சுப்பா. மறந்துடாத. 5471. இப்போ ரைட். பல்குண்டு முகா எங்கேப்பா இருக்க நீ? போகலாம். ரைட், அப்படியே போகிறேன். ஒரு படிக்கட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் வழி மேப் ஏதோ தப்பாக காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கம்மியாகுதா? கம்மியாகுது. ஒருவேளை கரெக்டான வழி தான் போகிறோம் போல். ஆனால் இங்கே நிறைய வீடு, நிறைய ரூமு, எவ்வளோ தொண்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. போயிட்டுருக்கேன் அந்த பாஸோட அந்த ரூமை தேடி. யார் அது? வித்தியாசமாக கிராண்ட்பா, கிராணி கேமில் தான் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திலாம் இருந்தது ஃபோட்டோவில். இதில் பல்குண்டு மூக்கனுக்கு ஃபோட்டோவில் யார் யாரெல்லாம் இருக்காங்கனே தெரில. அந்த ரெடியாக மட்டும் போய் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிட்டு அது மட்டும் பாட ஆரம்பிச்சிடும். எங்கடா போகிறேன் வரேன், வழியே கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு வீடு ஒரு கதவு பார்த்தோன்னா கட்டெல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கானுங்க. எங்கே இருக்கு? இப்போ அந்த இதுவும் காமிக்கல நமக்கு. அந்த மேப் மாதிரி ஒன்று காமிக்கல. இவ்வளோ தூரத்தில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம், இவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னு அதுவும் பார்த்திங்கன்னா காமிக்கல. என்னடா பண்ணுறது? நமக்கு வந்த சத்திய சோதனையை பார்த்தீங்களா? இப்போ வழியே தெரியாமல் திருட்டு மணி முழிச்சுட்டு இருக்காங்க. நின்றுட்டு மேப்பை செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன் ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்ருக்கோம். மேப்பே, நான் எங்கேப்பா இருக்கிறேன்? ரொம்ப தூரமாக இருக்கேனா? நமக்கு மேப்பே ஒழுங்காக பார்க்க தெரியாது. இந்த டோர், இந்த டோர் எதுக்கு? ஓடிப்போ. போகலாம். ரைட்டுப்பா, இங்கேயோ ஒன்று இங்கே மட்டும் ஃபோட்டோவாக ஒட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி பல்குண்டு முக்கடியை ஒன்றும் பார்க்கலையா? எங்கே சுற்றி நிற்கிறானே தெரில. தம்பி, ஆள் இருக்கியா? வேகமாக போயிட்டுருக்கேன். அந்த மீட்டர் காமிக்கல நமக்கு. இவ்வளோ மீட்டர் நீங்கள் போகணும் அப்படின்னா அதுவும் நமக்கு காமிக்கல. என்னன்றதே தெரியல. செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்றானுங்க. ஓ, இப்போ தான் மீட்டர் காமிக்குது. போயிட்டுருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கான். இதுவா? ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆகிடுச்சு. அட படுவோம். போகும்போது கூட இந்த டோர் இருந்தா ஒழுங்காக கவனிக்காமல் போயிட்டேன். நான் வேறு ஏதோ டோர்னு நினச்சிட்டேன். இந்த டோர் நினச்சேன்னு தான் முதலே பார்த்துருப்பேன். சரி, உள்ளே போவோம். என்னடா உள்ளே போகும்போது வித்தியாச வித்தியாசமாக மியூசிக்லாம் கொடுத்து பயன்படுத்துறீங்க? எப்போ தீலான மியூசிக்கெல்லாம் இருக்குது. உள்ளே வரும்போது பக் பிக் பிக்னு ஆகுது. என்ன நடக்கும் என்னன்றது? ஏன்னா அந்தளவுக்கு மியூசிக்லாம் போகிறாங்கடா அப்பா சாமி. நான் வேறு பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு ஹெட்செட்லாம் போட்டு அந்த ரியல் ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்கேன். என்டர் ஆனவொடனே கண்டிப்பாக பயன்படுத்துகிறானுங்க இந்த வீட்டுக்குள்ளே. அப்படின்னா இருக்குன்றது தெரில. இந்த வீட்டுக்குள்ளே, இந்த ரூமுக்குள்ளே நான் அதே எதோ இருக்குது. எடுத்துவோ. அல்லையோ, எது இருந்தால் என்ன? இதையும் ஓப்பன் பண்ணோம். ஆஹா, ரெண்டு கொடுத்துருக்கானுங்க. இது என்னது? சீசரு, கத்திரிக்கோல். எடுத்துக்கோ. அதான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வேறு ஏதாவது இருக்கா? நான் ஏதோ கை காமிக்குது. யூஸ் லேம்பா. ஐயோ, பல்குண்டு முகம் வரான்றானீங்க. பக் பக் பக்குன்னு அந்த சவுண்ட் எஃபெக்ட் வருது. திக் திக்னு. டே டே, இங்கே மட்டும் வந்துடாதரா, இங்கே மட்டும் வந்துடாதரா. இந்த லேம்ப் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. சீசர்லாம் மாறினே இருக்குது. வேற என்ன? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது போல். இங்கே எதுவும் காமிக்குது. பெயிண்டிங்கா? என்னடா, திஸ் பெயிண்டிங் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஐ நீட் ஃபைண்ட் சம்திங் அண்ட் பிரிங் இட் டவுன். ம் ம்
எடுக்க முடியல. அது என்ன தேவைன்றதான் தெரில. இல்லை நம்ம பின்னாடி பார்த்துப்போம், வந்த வேலையை முதல்ல முடிப்போம். அந்த டோரை முதல்ல ஏதோ ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு எடுக்கணுன்றானுங்க, அதை பண்ணுவோம். ஆனால் அந்த டோர் எங்கே இருக்குன்றது தான் ஒன்றும் தெரில. போகலாம் ரைட். நல்லா படிக்கட்டு பயங்கரமாக இருக்குது, திகில் நிறைந்த ரூமாக தான் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் போட்டு தான் பயங்கரமாக பயமாக தரானுங்க. ஐயோ டோர் ஓப்பன் ஆகிறதே பயமாகுது. இந்த டோர் மட்டும் இந்த சைடு தான் காமிக்குது, மீட்டர்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த சைடே போயிட்டே இருப்பேன் தொடர்ந்து. இங்கே ஒரு டோர் இருக்குது, டோருக்கு முன்னாடி என்னென்ன எழுதியாக வச்சுக்கிறானுங்களே. என்னடா சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுறானுங்க, ஹாய் பயந்துடா, நிஜமாக பயந்துட்டேன் அதை பார்த்து நான் டக்குன்னு. ஏன்னா இவனுக்கு அந்தளவுக்கு சவுண்டு போடுறானுங்க, உங்களுக்கு அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியாது இந்த பயம் ஃபீல்ன்றது. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஹெட்செட்லாம் போட்டு போனால் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுறாதீங்க இந்த கேமை. வர வர சவுண்ட் எஃபெக்ட் வந்து பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் அப்படியே ரியலாக பயமத்துறானுங்க இவனுங்க. நான் பார்த்தோடனே அப்படியே பெக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, இந்த கட்டி தொங்க விட்றானுங்க பிற அதுவும் சரி, இப்போ அதுங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே தான் மீட்டர்ஸ் வந்து காமிக்குது. இங்கே ஏதோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு கிட்டே போவோம், சீசர் எடுப்போம். சீசர் தான் கேட்குது போல், அதை கட் பண்ணுறது சீசரே மாற்றிடுவோம். அப்போ என்னடா அது, எங்கடா ஆளை காணோம், கட் பண்ணால் காணோம். இங்கே நான் நம்பர் வந்திருக்கு ஒன்றுன்னு, இந்த ஒன்றை தான் காமிக்குது. ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணுறது என்னன்னே தெரில. ஒன்றை தான் கரெக்டாக காமிக்குது, எனி தெரிஞ்சு என்னன்றது தெரியலனா ஒன் ஏதோ காமிச்சிட்டே இருக்கு. சரி வேறு எதாவது பண்ணுவோமா, மார்க் எதாவது பண்ண முடியுமா, அந்த ஒன்னாண்டா எதுவுமே பண்ண முடியலையா. இதுக்காக இது அந்த ஒன்னே காமிக்குதுன்றது தெரில. சரி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் பேசாமல். கிளி ஒன்றும் இல்லையாடா, எதுக்கு இந்த ஒன்னாண்டே அந்த மீட்டர்ஸ் காமிக்குது. இல்லை இப்போ ஒரு மீட்டர் கூட எதுவுமே காமிக்கல, கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்குன்னு காமிக்குது. ஆனால் இங்கே டோரும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி இதான் கட் பண்ணி போடுவோம் எல்லாத்தையும், வேறு ஏதாவது கவர்தான்னு பார்ப்போம் போடே. ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறீங்க பாருங்களா டி, அதுதான்டா பயத்தை அப்படியே வரைக்கிறீங்க. சூப்பர் தான் உண்மையாலுமே. இப்போ கிராணி ஒன்னோட கிராணி டூ பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. கிராணி ஒன்னில் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் வரும், ஆனால் இந்த கேமில் மட்டும்தான், ஹாரர் குளோனில் மட்டும்தான் சவுண்ட் எஃபெக்டே பயங்கரமாக திகிலாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே வித்தியாச வித்தியாசமாக இப்பெல்லாம் கொடுத்து பயமுத்துறானுங்க. இன்னும் எந்த அளவுக்கு இந்த கேம் வந்து இருக்குன்றது தெரியல. இப்போவே பார்த்தோன்னா எந்த அளவுக்கு பயமுத்துறானுங்க. சாமி கட் பண்ணி போடு, இருந்த எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன் நான். இங்கே ஒரு டோர் இருக்குது, இந்த டோரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா ஏ என்னடா இந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் போட்டு பயமுத்துறீங்க, இங்கே ஃபுல்லாக பொட்டியாக இருக்குது. ஐயோ டம்மு டம்முன்னு வேறு சவுண்டு கேட்குது. ஆஹா பயங்கரமாக பயமுத்துறாங்கடா. ஆஹா ஆஹா டம்மு டம்மு சவுண்டு வேறு கேட்குது அடி, மூடி போகவே முடியலடா. என்னடா பண்ணுறீங்க, இந்த கபோர்டுக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், பயமாக இருக்குது. இத்தனை கபோர்டு வச்சுருக்கானு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நாங்களாம் எவ்வளோ பெரிய தைரியசாலியே, எங்களையே பயமுறுத்துறீங்களா, ஒன்றுமே இல்லையே. ஆனால் டம்மு டம்முன்னு சவுண்டு மட்டும் வருது, உள்ளே ஏதாவது பகுக்குன்னு வந்து வந்துடுமோ. ஏன்பா கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்லாம் விளாடாதீங்கப்பா அந்த கேமு, ஏன்னா டப்பு டப்புன்னு கேட்குது. ஏதாவது உள்ளே வந்து டபுக்குன்னு வந்ததுன்னா அவ்வளோதான், அதிர்ச்சி தான். எல்லா கபோர்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இவனுக்கு கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட்லாம் தான் ரொம்ப பயமாகுது. அப்படியே பகீர் பகீர்னு இருக்குது. ஒரு ஒரு டோ ஒரு ஒரு கபோர்டுமே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் உள்ள யாச்சும் அடைச்சி வச்சுருக்காங்களா உள்ளே என்னன்றது தெரில. அதான் எல்லாத்தையும் நான் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எல்லா டோரையுமே வந்து எல்லா கபோர்டையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணது எதுலேயுமே பார்த்தீங்கன்னா யாரையும் காணோம். என்னடா இது ட்விஸ்ட்டுமா ட்விஸ்ட்லாம் வைக்கிறீங்க. அடுத்து இந்த கபோர்டு யாரையும் காணோம். அடுத்து இங்கே போய் ஒன்று. ம், எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய வச்சுருக்காங்க, எதுக்காக இத்தனை வச்சுருக்காங்கன்னு தெரில. எதில் யாரை வந்து அடைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏதோ ஒன்றில் யாரையும் அடைச்சி வச்சுருக்காங்க போல். அதுதான் நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பார்த்தேன் அவனான்னு காப்பாற்றணும் போல நம்ம. ஆனால் காணுமே இது வரையும் நானும் ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று நோட் பண்ணிங்களா, பல்குண்டு மூக்கனை நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்றும் பார்க்கவே இல்லை. அவன் எப்போ எங்கே வருவான்றது தெரியல, இல்லை தூங்கிட்டு இருக்கானான்றதும் தெரில. இதுவே கிராண்டி கிராண்ட் பாவம் வந்தால் ஒரு நேரம் ஒரு அஞ்சு ரவுண்டு வந்து நம்மளை அடிச்சு போட்டு போயினே இருப்பாங்க.
இல்லைங்க, எல்லா கபோர்டுமே நான் வந்து செக் பண்ணிட்டேன், எந்த கபோர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யாரையுமே வந்து அடைச்சி வைக்கல. ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் பயங்கரமாக வருது, ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னும் சில கபோர்டு மட்டும்தான் இருக்குது, ஓவன் பண்ணிட்டால் முடிஞ்சிடும். ஏ எதுலையுமே இல்லைடா, அப்புறம் எதுக்கு இவனுக்கு இந்தளவுக்கு சீன் போடானுங்க? இதோ உள்ளே வந்து யாரோ ஓடி வர மாதிரி அந்த மாதிரி டப் டப் டப்னு சவுண்ட்லாம் வந்தது, வேணை வெறுப்பேற்றிட்டானுங்க. எதுலேயுமே யாருமே இல்லை எந்த ஒரு கபோர்டுலேயும். எல்லா கபோர்டுமே செக் பண்ணியாச்சுப்பா. டேய் நான் கூட ரொம்ப பயந்தேன், எதுலேயோ வந்து இந்த கபோர்டுகளில் வந்து யாராவது ஒருத்தவங்க வெளில குடுக்குனு ஓடி வருவாங்க பட்டுன்னு அப்படி இப்படின்னு நினச்சேன். கடைசியில் எதுவுமே இல்லை, இங்கே டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணுவோம். இது நான் வித்தியாசமாக இருக்கே, எங்கேயோ போகுது. இங்கே டோர் டோராக நிறைய வச்சுருக்கானுங்க, நிறைய ரூம் ரூமாக வச்சுருக்கானுங்க. எதுக்கு என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்றதே தெரில, ஆனால் நிறைய வச்சுருக்கானுங்க. இதுனா ரொம்ப லென்த்தாக போயின்னு இருக்குது. ஆஹா, கீழே என்னோ எழுதியாக வச்சுக்குது. இங்கே ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்கானுங்க, ஆனால் அதெல்லாம் எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஆஹா, திகிலாக இருக்கியா, ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை பயமாகுது. இந்த டோர்லாம் வேறு மாதிரி வச்சுருக்கானுங்க, ஃபஸ்ட்டு டோர்லாம் டக்குன்னு ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் ஆகிடும், ஆனால் இங்கே இருக்க டோர்லாம் அப்படி இல்லை. ஓப்பன் பண்ணோடனே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ட்ருன்னு அப்படியே ஒரு மாதிரி பயம்புத்துற மாதிரி ஓப்பன் ஆகுது. அப்படி படிக்கட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு டோர் ஒன்று இருக்குது, இங்கே கிலோமீட்டர்ஸும் கம்மியாக அமையுது நமக்கு. என்னடா அப்போ நான் இப்படி தான் போனோமா? என்னடா ஒன்றுத்தையும் காணோம், டே இருட்டா இருக்கடா. அடோயோ, இங்கே குதிச்சேன்னு ஒரு ஃபீல் வருது. இல்லை, மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டேனா என்னன்றது தெரில, சுத்தமாக என்னால் நவரவும் முடியல, எதுவுமே முடியல. இது தெரிஞ்சால் என்னன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பார்த்து நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க.